வணக்கம், அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறது அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்திருக்க நண்பர்களுக்கும் நம்ம அதை நிதி தெரிவிச்சுக்கிறோம். கமாடிட்டியில் நம்ம கோல் பார்த்திங்கன்னா, அதாவது நோ லாஸ் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். 100% அக்யூரசி அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்ருக்கோம். நேச்சுரல் கேஸ் குருடாயில், அதாவது குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம கமாடிட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் குருடாயில் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணாலும் மார்க்கெட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயம் வந்து சரியாக இருக்கும், அக்யூரசி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத குருடாயில் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அன்லிமிட் ப்ராஃபிட் எடுக்கலாம். லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டு வரோம். அதாவது ஒரு ட்ரேட் பார்த்திங்கன்னா 2000 to 2500 லாஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியாது. அது இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் திரும்ப நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ப்ராஃபிட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது ப்ராஃபிட் அதிகமாக மேக் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது வாட்ஸ்அப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு கால்ஸ் அண்ட் டிப்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபீச்சர்ஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம், ஆப்ஷன்ஸ் குரூடாயில் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். குரூடாயில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 100,000 ரூபா மினிமம், 70,000 மேக்ஸிமம் 100,000 அப்படிங்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம குருடாயில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியும். மந்த்லி ரிட்டர்ன்ஸ், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், மந்த்லி 20% வரைக்கும் நம்ம வந்து லாபம் எடுக்க முடியும் குருடாயில் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம் திரும்ப. ஏன்னு கேட்டிங்கன்னா, குருடாயில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குருடாயிலோட தேவைகள் அதிகமாக இருக்குது, அதனால் மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், அதனால் ஈஸியாக வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதில் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னா, அது வால்டைல் ஜாஸ்தியாக இருக்கும் மார்க்கெட்டு, அதாவது ஹெவி ரிஸ்க் மார்க்கெட்டு இது ஆக்சுவலாக நேச்சுரல் கேஸ். அதாவது 100% வந்து 5 lakh எபவ், அதாவது மினிமம் வந்து 5 lakh மேக்ஸிமம் 10 lakh வச்சுக்கிறவங்க, அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறவங்க நேச்சுரல் கேஸ் நம்ம எடுத்து பண்ணலாம். நேச்சுரல் கேஸ் லாபம் எடுக்க முடியும் எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரல, அது வால்டைல் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நேச்சுரல் கேஸ் எடுத்தோம்னா லாஸ் அதிகமாகும், திரும்ப நம்ம கேபிட்டல் கம்மியாகிடும். அதனால் நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல. அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோங்க நேச்சுரல் கேஸ் எடுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக் கமாடிட்டி கோர்ஸ் கண்டென்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமாடிட்டியில் எப்படி நம்ம வந்து லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, எந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு அடிப்படை பயிற்சி விடுக்கிறோம். முழுமையான டூல்ஸ் கொடுத்து நம்ம வந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு எது கோர்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஸ் அல்லது டிப்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊரில் பேசுகிறீங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டைம் கொடுத்துருவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்களே பீஸ்ஃபுல்லாக வந்து ஓனாக ட்ரேட் பண்ணலாம், யாரோட உதவியும் இல்லாமல் முறையாக கற்றுட்டு பண்ணலாம், பாசிட்டிவ் மீனோட ட்ரேட் பண்ணலாம், 100% வந்து கான்ஃபிடண்ட்டோட ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து நம்ம சேனல் MCX ட்ரெய்னர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர். நம்ம சேனலில் துவங்கப்பட்ட நோக்கம், அதாவது கமாடிட்டியில் ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது கல்வி அறிவு அதிகமாக கொடுக்கணும், லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கோலாக வச்சு நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அக்யூரிசி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70%க்கு மேலே, அதாவது 90% வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. 100% அக்யூரிசி லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதை நம்ம கோல், அதாவது நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ட்ரேடர்ஸ் மேலே வந்து நம்ம வந்து நம்ம சொன்ன ட்ரேடர்ஸ் ஒரே ஹாலுக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறத டைரக்ட் கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். அதாவது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோல் அச்சீவ் நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது அந்த கோல் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்கிறோம். அதாவது இந்த 2022 வந்து நம்ம எண்டுலேயே வந்து நம்ம எல்லாம் சந்திப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, குருடாயில் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்க நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா குருடாயில் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது, மார்க்கெட் வந்து வால்டிலிட்டி இருந்தது, ப்ராஃபிட் எடுத்துறவங்க எடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கால்ஸ் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கடந்த வீடியோலாம் பாருங்கள், புதுசாக நம்மளுக்கு பழைய வீடியோ போய் பாருங்கள், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்த விரும்பலை. இன்னும் பார்த்திங்கன்னா குருடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். வரும் வாரத்தில் செல்லிங் வாய்ப்பு நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை செல்லிங் பொசிஷனில் இருந்து திரும்ப பையாக இருக்குது. எகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செல்லிங் பொசிஷன் போகுங்கிறத நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. செல்லிங் அப்படிங்கிற பார்க்குறது 8,240 பிலோ நம்ம செல் வாய்ப்பாக எடுத்துக்கலாம். அதாவது வரும் வாரம் முழுதும் நான் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், 8,240 வரைக்கும் கீழே போச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வாய்ப்பாக எடுக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 8,000, 7,900, 7,700, அதிகபட்சம் 7,000 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு வந்து 1,000 பாயிண்ட், சரிங்களா, அதாவது 1,500 பாயிண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இந்த வாரம், அடுத்த வாரம் சேதி. அதாவது குருடாயில் பொறுத்த வரைக்கும் செல்லிங் மூமெண்ட் எதிர்பார்க்குறோம்.
8240 போயிடுச்சுன்னா எதிர்பார்க்கலாம். 8200 கீழே போச்சுன்னா உங்களுக்கு 100% செல்லிங் வாய்ப்பு வந்து கான்ஃபிடென்ட்டோடு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா செல்லிங் பொசிஷன் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம். 7700 அதிகபட்சம் 7200 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 1200 பாயிண்ட் 1500 பாயிண்ட் வந்து மார்க்கெட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் குருடாயில் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக மேலே போய் தான் மார்க்கெட்டில் டவுன் ஆகும். சடனாக டவுன் ஆகாது, மேலே போய் அப்பப்போ போய் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், அப்போ தான் மார்க்கெட் டவுன் ஆகும். நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 8240 வரைக்கும் நீங்கள் செல் எடுக்க வேண்டாம். 8240 கீழே போனால் செல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் பையிங்கில் இருப்போம். அப்பப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும், ட்ரெண்டு கன்ஃபார்மாக இருக்கும், டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். நம்ம செல்லிங் ட்ரெண்டை தான் முன்வைக்கிறோம். அதாவது 80% நம்ம வந்து அப்கமிங் வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக் 2 வீக்ஸ் வந்து செல்லிங் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எப்படி போய்க்குன்னு பார்ப்போம். அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 8670 மேலே இருந்தால் ஒரு ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம், சரிங்களா? பை மார்க்கெட் ஆகுது ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மேலே ரெக்கவர் ஆகிட்டு மேலே செல்லிங் போகும். அதாவது 9000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. போயிட்டு கீழே கீழே மார்க்கெட் இருக்க ரிவர்சல் ஆகலாம், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அப்போ வந்து நம்ம நவ் டேஸ் அதாவது அந்த நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 8670 அப்கமிங் வீக்கில் 8670 எப்போ போச்சுன்னா பை எடுத்துக்கலாம். டார்ஜெட் 8800 9200 வரைக்கும் மார்க்கெட் போகும், சரிங்களா? அதாவது 9000 9800 வரைக்கும் மார்க்கெட் த்ரூ ஆகும். டெய்லியில் பார்ப்போம், உங்களுக்கு தெரியும் 9200 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. போயிட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்சலாக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா டெய்லியில் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து நான் செல்லிங் ட்ரெண்டு தான் முன் வைக்கிறோம். இதில் பையிங் வாய்ப்பு கம்மியாக நான் சொல்ல வரேன் திரும்ப. அதாவது 30% வந்து நம்ம பையிங் வாய்ப்பு தான் சொல்கிறோம். 30% பையிங், 70% செல்லிங் வாய்ப்பு தான் எதிர்பார்க்குறோம் குருடாயில் பொறுத்த வரைக்கும். அடுத்து நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்ன விஷயம் திரும்ப சொல்கிறேன். வால்டைல் ஜாஸ்தியான மார்க்கெட் நேச்சுரல் கேஸ். அதே கேபிட்டல் அமௌண்ட் வந்து 5 லேக் எபோவ் இருக்கிறவங்க நேச்சுரல் கேஸ் எடுக்கலாம், இல்லாதவங்க நேச்சுரல் கேஸ் பண்ணாத வரைக்கும் ரொம்ப நல்லது. 2 லேக் 3 லேக் இருக்கிறவங்க குருடாயில் ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எடுத்து பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நம்ம இதை பேனிக் ஆகாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாம் குருடாயில் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும். அந்த ஒரே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிற ஒரே விஷயம் இது அனைத்து ட்ரேடர்ஸ் ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள், அவசரப்படாமல் ட்ரேட் எடுங்க அப்படிங்கிறத திரும்ப சொல்ல வரோம். மினிமம் ரிஸ்க்கு 2.5, அது 2500 ரிஸ்க் வச்சு ட்ரேட் எடுங்க. ஃபீச்சர்ஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா 5000 வச்சு ரிஸ்க் வச்சு ட்ரேட் எடுங்க. ஏன்னா ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டல் ஸ்டிக்கு வந்து 2500 3000 ஈஸியாக வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 5000 வச்சு எடுக்கலாம் ஃபீச்சர்ஸ் எடுக்கிறவங்க. ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க 2500 வச்சு எடுக்கலாம், ஓகே? அதாவது நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா 435 பிலோ செல் எதிர்பார்க்குறோம். நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா ஃபியூர் செல்லிங் எதிர்பார்க்குறோம். 100% நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் செல்லிங் வாய்ப்பு 360 வரைக்கும் மார்க்கெட் எதிர்பார்க்குறோம். நான் கடந்த 3 நாளாக சொல்லிட்டுருக்கேன். இது நேரத்தை முந்தைய நடந்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பையிங்கெலாம் எதிர்பார்க்க வேண்டாம், செல்லிங் தான் திரும்ப போகும். 435 பிலோ போச்சுன்னா மார்க்கெட் நல்ல எகெயின் செல் ஆகும். 410 390 380 360 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். பையிங் வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா 460 பை எடுத்துக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 505 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். 460 மேலே போச்சுன்னா நான் பை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் 460 வந்து வந்தால் மட்டும் பை எதிர்பார்ப்போம். அது கீழே பார்த்திங்கன்னா செல்லிங்கில் இருக்கணும். வெயிட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் எப்படின்னு பார்த்துட்டு பொறுமையாக ட்ரேட் எடுங்க. அவசரப்பட விட நிதானமாக இருங்க மார்க்கெட்டில், ஓகே? ஓகே நம்மளே, நான் இந்த வீடியோ பிடிச்சா தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், நான் உறுதிப்பாக பாருங்கள், நான் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது நான் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சஜஷன் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நிறைய குறி இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறக்கணும், வேலை செஞ்சுட்டு வரேன். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத திரும்ப சொல்ல வரோம். கமெண்ட் பண்ணுற ஒரு ட்ரேடர்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து சரியான முறையில் ட்ரேட் எடுப்பாங்கிறத நம்பிக்கை எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது. நீங்கள் ஹெல்ப் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம அலைஸ்பூரில் அக்கௌண்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க அந்த லிங்க் பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறது தயாராக இருக்கேன். லைவ் மார்க்கெட் சப்போர்ட் நம்ம இப்போ இருக்கும், அதாவது லைவ் சப்போர்ட் இருக்கும், லைஃப் லாங் சப்போர்ட் இருக்கும் ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.